சாலை விபத்துகளை குறைப்பதற்கு விரிவான முயற்சிகள் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சர்வதேச சாலை இணையத்தின் இந்தியா கிளை ஏற்பாடு செய்திருந்த வெபினார் தொடரின் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், 2025 முன்னதாக சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50% அளவுக்கு குறைப்பதை உறுதி செய்ய அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார். தற்போதைய நிலவரம் அச்சுறுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், சாலை விபத்துகள் எண்ணிக்கை நிலவரத்தில் இந்தியா முதலிடத்தில் இருப்பது வருத்தத்துக்குரியது என்றார். சாலை விபத்துகளை குறைப்பதற்கு சாலை போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்ட கட்கரி, பொறியியல் மேம்பாடு, விழிப்புணர்வு கல்வி, சட்ட அமலாக்கம், அவசரகால பராமரிப்பு சேவைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டார். நமது நெடுஞ்சாலை கட்டமைப்பில் 5000 மேற்பட்ட விபத்துகள் அதிகம் ஏற்படும் இடங்களில் சாலையை சீர்திருத்தி அமைக்கும் பணியை அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாக கூறினார். 40,000 அதிகமான சாலை பகுதிகளில் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு 14,000 கோடி ரூபாய் ஆதரவு மற்றும் ஊக்குவிப்பு தொகையாக வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்.